நாட்டில் கொரோனா தொற்று காலத்திலும் நல்ல அறுவடையும் குறுவை பயிர் சாகுபடியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களைச் சேர்ந்த வேளாண் அறிவியல் மையங்களில் ஜூலை 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 3 நாள் மண்டல அளவிலான பயிலரங்கு நடைபெற்றது. இதில் நேற்று பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், எந்தவொரு நெருக்கடியிலும் இருந்து நாட்டை மீட்கும் திறன்களை இந்திய வேளாண் மற்றும் கிராமப்புற துறைகள் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்திலும் நாட்டின் பல பகுதிகளில் நல்ல அறுவடையும் குறுவை பயிர் சாகுபடியும் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியாவின் இலக்கை எட்டுவதில் கிராமப்புற இந்தியாவும் விவசாய சமூகமும் எதிர்காலத்தில் முக்கியமான பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளும் கிராமப்புற பொருளாதாரமும் பாதிக்கப்படாமல் இருக்க பிரதமர் நரேந்திர மோடியின் உள்ளூர் தயாரிப்புகளுக்கான ஆதரவு முழக்கம் பெரும் ஊக்கமளிக்கும் என்றும் அமைச்சர் தோமர் தெரிவித்தார். மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியம் மட்டுமின்றி மண் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் மிகவும் அவசியம் என்று கூறிய அவர், விவசாயத்தை ஊக்குவிக்கவும் விளைபொருட்களை நல்ல விலையில் விற்கவும் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.